ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஓவர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், ஃபைனல் தான். ராய்ட், என்ன பேச போறேன், சம் ஸ்டாட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? ரைட். அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் மிதுன், சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு 100 ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபே உங்கள் பேருக்கு ஐடி பக்கத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் அகேன். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அது ஒரு அம்கம் கேட்டீங்கன்னா 40 ரூபீஸ் தான் மினிமம். அதுக்கப்புறம் அவங்க உங்கள் இஷ்டத்தை பொறுத்தது. கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிஎல் தான் முடிய போதே அப்படின்னு நினைப்பீங்கன்னா, தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுது, இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் இருக்குது, அடுத்த வாரம் இங்கிலாண்டு, அதுக்கப்புறம் இந்தியா போயிங் டு வெஸ்ட் இண்டீஸ், ஏஷியா கப் இருக்குது 50 ஓவர், வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேறு இருக்குது இந்தியாவில். அது வரை ஷெட்யூல் இன்னிங் அனௌன்ஸ் ஆக போகுது. இன்னும் நிறைய கிரிக்கெட் இருக்குது பேசுறதுக்கு. ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ என்ன பண்ண போகிற ஸ்டாட்ஸ், எஸ் ஐபிஎல் ஒரு வட்டம் வாங்கல, வாழ்க்கை ஒரு வட்டம் வரும் விஜய். அது மாதிரி ஐபிஎல் ஸ்டார்டட் வித் சிஎஸ்கே குஜராத் டைட்டன் அண்ட் இது கோயிங் டு ஃபினிஷ் வித் சிஎஸ்கே குஜராத் டைட்டன். ஞாபகம் நினைக்கிறேன், டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்சாக மார்ச் 31 குஜராத் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச், டோர்னமெண்ட் முடிய போது சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ரைட், ஃப்ரம் 9th பொசிஷன், போன வருஷம் 9th பொசிஷன் தாங்க சிஎஸ்கே, இப்போ டாப்புக்கு ஃபைனலுக்கு விளாட்றாங்கன்னா இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். மேஜர் சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க ஆப்ஷனில் எடுத்ததை கூட பெரியால் யார், பென் ஸ்டோக்ஸு, கெல் ஜெமிசன், மகாலா, இவங்களாம் யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. ஹார்ட்லி ஹி யூஸ், பட் ஸ்டில் அதே டீம் வச்சு கொண்டு வந்துட்டார்னா ஆட்ஸ் ஆஃப். கேப்டன்சி டெஃபினெட்லி மேட்டர்ஸ். ரைட், ஸ்டாட்ஸுக்கு வா, நீ வள வளன்னு பேசாதாங்கிறீங்களா? எஸ். அண்ட் 2011 கடைசி 12 வருஷத்தில் 9 out of 12 ஃபைனல்ஸ் குவாலிஃபயர் 1 ஜெயிச்சவங்க தான் கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அது எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. யூ பிளே வெல், யூ வின் த ட்ராஃபி. பட் ஸ்டாட்ஸ் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. குவாலிஃபயர் 1 ஜெயிச்சவங்க தான், அதான் குவாலிஃபயர் 1னா சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கா, அதனால அவங்க ஃபைனல் ஜெயிப்பாங்கன்னு அப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை ஒன்று போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்சர்விங் ப்ரெஷர் இஸ் ரொம்ப ரொம்ப இஷ்டம், இம்பார்ட்டன்ட்டுங்க. ப்ரெஷர் வந்து கிரம்பிள் ஆகக்கூடாது. டெல்லிக்கு எதிர 125 சேஸ் பண்ண முடியாமல் கிரம்பிள் ஆனாங்க பார்த்தீங்களா? ரின் படிக்கும் போது கிரம்பிள் ஆயிடுறாங்க. ஹார்திக் பாண்டியா நீ கேப்டன்லாம் ராஷித் கான் தான், பட் இருந்தால் ராஷித் கான் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஹார்திக் பாண்டியா. ஆப்கானிஸ்தான் கேப்டன் வேறு அவர். ரீசெண்டாக தான் பாகிஸ்தானுக்கு எதிராக யூஏஇயில் விளையாடிட்டு வந்தாங்க 1-day T20. ஸோ அவரால் என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் தோனி தெரியும் ப்ரெஷர் என்ன பண்ணணும்னு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நான் 2-3 ஓவர் விளையாடனோடனே கான்வே அண்ட் கெய்க்வாடுக்கு அசஸ் பண்ணாங்க, இந்த பிச்சில் எது பெட்டர் ஸ்கோர், டோனி எய்ம் ஃபார் பீக் அண்ட் கெட் அவுட் ஃபார் லோ. அப்படிதான் தோனியை போச்சு, 200 கேம் பண்ணி 100 ஆல் அவுட் ஆகக்கூடாது. சம் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ், ரைட், நாட் கம்ப்ளிங் அண்டர் ப்ரெஷர். ரைட், ரெக்கார்ட்ஸுக்கு வருவோம். தீபக் சார் இருக்கார்ல, அவர் சுப்மன் கில்ல 3 வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு. ஆமாம், 47 பாலில் 62 ரன் அடிச்சிருக்காரு சுப்மன் கில், தீபக் சாரா. ஸோ 3 வாட்டி தீபக் சாரா இஸ் டிஸ்மிஸ்ட் கில். தீபக் சார ஸ்பெல் வில் பி வெரி கீ இன் பவர் பிளே. என்ன மூவிங் பால், பால் ஸ்விங் ஆகும் உங்களுக்கு தெரியும். ராய்ட், ராய்டுக்கெல்லாம் நம்ம ராய்டு, எஸ் சந்தோஷ் உங்களுக்கு தான். ராய்டு வந்து 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 73 பால்ஸில். யாரா? ராஷித் கான். ஆமாம், எல்லாரும் தடுமாறும் போது இவர் மட்டும் ராஷித் கான் இது வரைக்கும் அடிச்சிருக்க 73 பால்ல 91 ரன். ஒரே ஒரு வாட்டி தான் ராஷித் கான் ராய்டு அவுட் பண்ணியிருக்காரு. எஸ். ஷமி இருக்காருல்ல, அவர் கான்வே 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. 12 பால் தான் விளையாடிருக்காரு, 5 ரன் தான் கொடுத்துருக்காரு கான்வேக்கு எதிராக. ஷமி 3 டைம்ஸ் கான்வே அவுட் பண்ணியிருக்காரு. கான்வே மைண்டில் வச்சுக்கணும். ஜடேஜா கில் இது வரைக்கும் அவுட் பண்ணதே இல்லை. 48 பால் விளையாடிருக்காரு கில் ஜடேஜாவை, இது வரைக்கும் அவுட் பண்ணதே இல்லை கில்ல. அப்புறம் எம்எஸ் தோனியோட 250வது அப்பியரன்ஸ் இது, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நான். ஃபர்ஸ்ட் பிளேயர் என் ஐபிஎல். ரைட், கெய்க்வாட் 4 50, 4 மேட்ச் விளையாடிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் சிஎஸ்கே, 4 50 கெய்க்வாட், எஸ் இன் 4 கேம்ஸ். அண்ட் கில் சுப்மன் கில் இன்னொரு 122 ரன் வேணும் டு ஈக்குவல் விராட் கோலி. ஏன்னா விராட் கோலி அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்பீங்க, ஒரு சீசனில் 973 ரன் அடிச்சார், அதை டச் பண்ண 122 வேணும். அதாவது நீங்கள் 122 அடிச்சார்னா அதை டச் பண்ணார், 122 அடிச்சார்னா குஜராத் ஜெயிச்சிடும் தப்பே. அது பாப்பா போக போக நான் இன்னொரு முக்கியமான ஸ்டாட்ஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வேணா, அது தே மே நாட் லைக் திஸ் ஒரு ஸ்டாட் ஒன்று சொல்ல போகிறேன். ஓகே, ஒரு சீசனில் 300 அடித்தவங்க அந்த டீமு கப்பு ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை அந்த பர்டிகுலர் சீசன். ஃபார் எக்ஸாம்பிள், விராட் கோலி 2016 4 செஞ்சுரி அடித்தார் ஆர்சிபிக்கு, கப்பு ஜெயிக்க முடியல, வெறும் ஆரஞ்சு கேப் தான் எடுத்துன்னு போகிட்டாங்க. அதே மாதிரி ஜோஸ் பட்லர் போன வருஷம் ராஜஸ்தான் ராயலுக்கு அவரும் 300 அடித்தார், 3க்கு மேலே கப்பு ஜெயிக்கலையே. அப்போ கில்லு 300 அடிச்சிருக்காரு. பாப்போம், ஹி மைட் சேஞ்ச் த ஸ்கிரிப்ட், ஸ்கிரிப்டை மாத்துறாரா என்னான்னு நைட் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் சம் ஆஃப் த ஸ்டாட்ஸு, டக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். பொருள் பதத்தில் பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நான் 2-3 வீடியோ வருது சிஎஸ்கோட ஸ்ட்ரென்த்தை பற்றிலாம் ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன். அண்ட் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா தேங்க்ஸ் பட்டன் நமக்கு 40 ரூபீஸ் தான். வேறு வேறு கண்ட்ரியில் அவங்க ரெஸ்பெக்டிவ் கரன்சியில் காட்டும், உங்கள் இஷ்டம், கம்பல்ஷன் இல்லை. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.